ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆசீர்வதிக்கப்பட்டது நல்ல நாளுக்காக கர்த்தரை நன்றி நிறைந்த உதயத்தோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இன்னைக்கும் முன்பாக கர்த்தரை வாரத்தை பயந்து கொள்வதற்கு கர்த்தரனை பலப்படுத்தினால் அதிகமாய் நான் கர்த்தருக்கு நன்றி உடையவனாய் காணப்படுகிறேன். காலை வழியில் நாம் தொடர்ச்சியாக சிந்தித்து வந்த வேத பகுதியை இன்னைக்கும் எடுத்துக்கொள்வோம். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 9:55 9:55 அவர் திரும்பி பார்த்து நீங்கள் என்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டி ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வழியிலே தேவனுடைய வசனத்தை நாம் வாசித்து கேட்டோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்ன ஒரு காரியம், நீங்கள் என்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று சொல்றார். தேவன் நமக்கு கொடுத்த ஆவியின் காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒரு காரியம். நாம் எப்படிப்பட்ட ஆவியுடையவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் கடந்த நாட்களை சிந்திக்க நேர்ந்தது. இன்றைக்கு தொடர்ச்சியாய் மற்றொரு நம்முடைய ஆவியின் தன்மையை குறித்து நாம் சற்று ஆராய போகிறோம். முதலாவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? நாம் 28:32 அவருடைய முகரூபம் மாறிற்று, அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. அன்றியும் மோசே எலியா என்னும் இரண்டு பேரும் மகிமையோட காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணி அவர் எருசலேமிலே நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். பேதுருவும் அவனோடு இருந்தவர்களும் நித்திரை மயக்கமாயிருந்தார்கள். ஆயிலும் அவர்கள் விழித்து அவருடைய மகிமையை அவரோடு நின்ற அவ்விரண்டு பேரையும் கண்டார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஜெபிப்போமா. மகா இரக்கமும் ஸ்நேகம் இந்த பரலோகத்தில் நல்ல தகப்பனே, எனக்கும் எங்களுக்கும் தேவையான வார்த்தைகளை இந்த காலை வழியிலே அனுப்பி தருவீராக. கேட்கொருளாய் மட்டுமல்ல, மாற்றும் தொடர்ந்து இன்றைக்கு ஒரு பெரிய மாற்றம் ஜீவிதத்தில் அடியை மறைத்துக் கொடுமை வெளிப்படுத்துற எனக்கு கிருபதா மீன்ப நாமத்தில் வென்றோம் நல்ல பிதா. நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வாசிக்கப்பட்ட தருமையான வேத பகுதியில முதலாவது நாம் வாசிப்போம், ஆண்டவர் ஜெபம் பண்ணும்படியாய் ஒரு மலையின் மேல் நிசிரார் ஏறினார் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை முழுவதும் ஒரு ஜெப வாழ்க்கையாய் அமைந்தது என்றால் அது மிகையானார். அவர் எப்பொழுதும் ஜெபிக்கிறவராய் காணப்பட்டார். அவருக்கு சமயம் கிடைக்கும் போதெல்லாம் அவர் ஜெபிக்கிற ஜெபங்களை குறித்து வேதம் நமக்கு எழுதி சுட்டி காண்பிக்கிறதை நாம் பார்க்கணும். அவர் மலையின் மேல் ஏறி போய் ஜெபம் பண்ணினார் என்றும், பணாந்திரமான இடத்துக்கு போய் ஜெபம் பண்ணினார் என்றும் நாம் பல இடத்துல அதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும்.
இங்க வசனத்துல நான் பார்க்கிறோம், அவர் ஜெபம் பண்ணும்படிக்கு அவரோடு போய் சேர்த்து யோவானையும் யாக்கோபையும் அவர் பேதுமையும் என்ன செய்தா கூட்டிக் கொண்டு கடந்து போனார். பாருங்கள், ஒரு ஐக்கிய ஜபத்தை குறித்து நாம் வசனத்துல நாம் பார்க்கிறோம். தனி ஜபம் அல்ல, மாத்திரம் அல்ல, ஒரு கூட்டு ஜபம், சிலரோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒரு ஜப அனுபவம் மூலமாய் பார்க்க நேர்ந்து பேராய் மலையின் மேல் ஏறினார்கள். அவர் ஜபம் பண்ணுகையில் மாறினது. ஜபம் ஒரு மாற்றத்தை என்ன செய்யும், கொண்டு வரும். ஏதோ ஒரு நாள் ஜபம் பண்ணா நம்முடைய ஜீவிதம் மாறுவதில்லை. ஜபமே ஒரு வாழ்க்கையாய் காணப்பட வேண்டிய அவசியம். எப்போதும் ஜெபிக்கிற ஒரு அனுபவம் நாற்படிக்கிட்டுதான் அல்ல, நின்று கொண்டும் ஜெபிக்கலாம், நடந்து கொண்டும் ஜெபிக்கலாம். ஆனா ஜப சிந்தை எப்போதும் ஜீவிதத்துல காணப்பட வேண்டியது அவசியமான ஒரு காரியம். நம் எவ்விதமாய் ஜெபிக்கிறோம் அருமையானவர்களே, ஐக்கியமுள்ள ஜபம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. நான் காலங்களில் உங்களுக்காய் சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஐக்கியமுள்ள ஜபத்தை குறித்து நாம் பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் வாசிப்போமா. முதலாம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரும் கூட ஒருமனப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அப்போஸ்தலர்கள் என்று அழைக்கப்பட்ட இவர்கள் அவர்களோடு சேர்ந்து ஸ்திரீகளும் ஒருமனப்பட்டு அங்கே மேல் வீட்டில் எருசலேமின் மேல் வீட்டில இயேசு போய் காத்திருங்கள் என்று சொன்னது போல அவர்கள் போய் அங்கு என்ன செய்தார்களாம், ஜபத்திலும் வேண்டுதலிலும் என்ன செய்திருந்தார்கள், அவர்கள் தரித்திருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நடந்தது என்ன, 10 நாள் ஜெபம் பண்ணினார்கள், உறுதியாய் ஜெபம் பண்ணினார்கள். ஆண்டவரே, அத இயேசு எங்களுக்கு சொன்னது போல உம்முடைய பரிசுத்த ஆவியங்கள் மேல் என்ன செய்யும், ஊற்றும் என்று அவர்கள் ஜெபித்தவர்களாய் காணப்பட்டார்கள். நடந்தது என்ன, 50வது நாள் வந்தது. 2வது அதிகாரம் முதல் வசனத்தில் வாசிக்கிறோம், பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது ஒரு மாற்றம் நேரிட்டது. அவர்கள் இருந்த வீடு முழுவதும் என்ன செய்தது, நிரப்பிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கிறோம், பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் உண்டாகி, வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி, அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் என்ன செய்தது, அந்த காற்று அடிக்கிற முழக்கம் நிரப்பிற்று. அடுத்தபடியாய் அவர்கள் கத்த தங்களுக்கு தந்தின வெவ்வேறு வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்கினார்கள். மாற்றம் எதினாலே வந்தது, அவர்கள் ஜெபித்ததினாலே வந்தது. இப்படி உன்னதத்தின் வல்லமை அவர்கள் என்ன செய்தார்கள், பெற்றுக்கொள்ளாய் காணப்பட்டார்கள். இயேசு சொல்லும் போது சொன்னாரே, அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். பாருங்கள், முதலாவது பலன் உங்களுக்கு உண்டாயிருக்கும். அப்ப பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்துகிற ஆவியானவர் என்பதை மறந்து போக வேண்டாம். பலவீனமான நம்மை பலப்படுத்துவது எது, கர்த்தருடைய ஆவியானவர். கர்த்தருடைய ஆவியானவர் பலத்தினாலே நிரப்புகிறவராயிருக்கிறார். அது என்னத்தை பலம், என்ன பலன், வசனத்தில் வாசிக்கிறோம், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால். இந்த பூலோகத்திலே உண்டாயிருக்கிற பலன் அல்லையா, இந்த பூமியிலே ஆகாரம் புசிக்கிறதுனால் உண்டான பலன் அல்ல, உன்னதத்தின் பலத்தினாலே. பாருங்கள், மாற்றம் அடைந்தார்கள், அவர்களுக்கு பெரிய மாற்றம் வந்தது.
ஆயினால் என்ன செய்தான் பேதுரு பதினொருவரோடு கூட எழுந்து நின்று சொல்லுகிறார், நீங்கள் ஆணியடித்து கொலை செய்த அந்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் உயிரோடு கூட எழுப்பினார். தைரியம் வந்தது, உன்னதத்தின் பலன் தைரியத்தை அவனுக்கு கொடுத்தது. எதினாலே? ஜபத்தின் பலனாக. இன்னைக்கு நமக்குள்ளே ஒரு தைரியம் இருக்கிறதா? கர்த்தருக்கு சாட்சி சொல்லும் தைரியம் அநேகருக்குள்ளே காணப்படுகிறது இல்லை. தைரியமாய் நாம் கர்த்தருக்கு சாட்சிகளாய் ஜீவிக்க வேண்டியது அவசியமான ஒரு காரியம். இரண்டாவது நான் உங்களுக்கு சொல்வேன்னு சொன்னால், அவர் மறுபடியும் ஜபிக்கிறவர்களாய் காணப்பட்டார். தொடர்ச்சியாய் அவருடைய வாழ்க்கை ஜப வாழ்க்கையாய் காணப்பட்டது. ஐக்கியமாய் அவர்கள் ஜபிக்கும்படிக்கு காணப்படுகிறார்கள். நீங்கள் மூன்றாவது யாரத்தில் பார்க்கும் போது முதல் வசனம் சொல்கிறது, ஜப வேளையாய் ஒன்பதாம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு என்ன செய்தார்கள்? ஜபிக்கும்படியாய் போனார்கள். ஜபிக்கும்படியாய் போன போதே அற்புதம் என்ன செய்தது? நடந்தது. அப்ப ஜப வாழ்க்கை நம்மள இருக்குமானால் அற்புதங்கள் என்ன செய்யும்? நடக்கும். அருமையானவர்களே, அவர்கள் ஜபம் பண்ணினார்கள். கர்த்தர் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் கூடியிருந்த இடம் என்ன செய்தது? அசைந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். ஒரு பெரிய அசைவை அவர் கர்த்தர் ஏற்படுத்துகிறவராய் காணப்பட்டார். இன்றைக்கு நாம் எப்படி ஜபிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம்? நமக்குள்ள ஒரு ஜப ஆவி ஊற்றப்பட வேண்டியது அவசியம். இங்கே பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டி கொண்டு இவர்களோடு சேர்ந்து ஜெபிக்கும்படிக்கு கடந்து போனார். ஆனால் அவர்களோ எப்படிப்பட்டவர்களாய் இருந்தார்கள்? நித்திரை மயக்கம் உள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். வசனம் சொல்லுவது பாருங்க, 32வது வசனத்துல லூக்கா 9:32 பேதுருவும் அவனோடு இருந்தவர்களும் நித்திரை மயக்கமாய் இருந்தார்கள். தூக்க மயக்கம் அவர்களுக்குள்ளே காணப்படுகிறது. போனது எதற்கு? ஜெபம் பண்ணும்படிக்கு. ஆனால் போன இடத்திலோ அவர்கள் ஜெபிக்காதபடிக்கு என்ன செய்தார்கள்? தூங்குகிறவர்களாய் காணப்பட்டார். பேதுருவுக்கு எங்க போனாலும் தூக்கம் வரும். எதை குறித்தும் அவருக்கு என்ன இல்லை? கவலையே கிடையாது. ஜெப மலைக்கு கடந்து போனார். அங்கே என்ன செய்தார்? தூங்குறவராய் காணப்படுகிறார். கெத்செமனே தோட்டத்துக்கு போனார். அங்கேயும் தூங்குறவராய் காணப்படுகிறார். பேதுரு நன்றாய் ஊழிய செய்து அவரை பிடித்து சிறைச்சாலையிலே அடைத்து வைத்தார்கள். அங்கேயும் தூங்குறவராய் காணப்படுகிறார். அருமையானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பேதுருடைய வாழ்க்கையை போல நாமும் தூங்கிக் கொண்டே இருக்கிறோமா? நல்ல தூக்கையா? இன்னைக்கு தான் நிறைய தூங்கினேன். இன்னைக்கு காலையில் எழுந்திருச்சு எத்தனை தெரியுங்களா? எனக்கு சூரியன் வெளியே வந்ததே தெரியல. அது வெளியே வந்து மத்தியானம் ஆயிடுச்சு, 2 மணி. இப்போ சொல்கிறாரு வெளியே வந்ததே தெரியல சூரியன். எப்படி வெளியே வந்தால் தானே தெரியும். நன்றாய் உறக்கம். அருமையானவர்களே, எதுவரைக்கும் உறங்குவோம்? இந்த காலை வேளையில் நன்றாய் கவனிக்க வேண்டியது அவசியம். நான் உறங்குறவளாய் அல்ல, நித்திரை மயக்கம் உள்ளவளாய் அல்ல, நான் விழித்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டியது அவசியம். தூங்கின பேதுரு தான் கடைசியாய் தன் நிருபத்தில் எழுதும் போது சொல்கிறார். வசனத்தை வாசிப்போமா? 1 பேதுரு 5:5 வாசிப்போமா? 8வது வாசியுங்கள். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகையேடு என்ன செய்கிறான்? சுற்றி திரிகிறவனாய் காணப்படுகிறான். பிசாசு யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். யாரைத்தான் விழுங்க முடியும்? ஜெபிக்காதவர்களைத்தான் எளிதாய் அவன் விழுங்க முடியும். பேதுருடைய ஜப வாழ்க்கை அற்றவு காணப்பட்டபடியினாலே வசனத்துல பார்க்கிறோம், இயேசுவை அறியேல் என்று சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய ஜப வாழ்க்கை எப்படிப்பட்டது?
வேதம் இந்த நித்திரை மயக்கத்தை குறித்து என்ன சொல்லுகிறது? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28:10 வாசிப்போமா? ஏசாயா 29:10 வாசிங்க. கர்த்தர் உங்கள் மேல் நித்திரையின் ஆவியை வரப்பண்ணி கண்களை அடைத்து ஞான திருஷ்டிக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு முக்காடு போட்டார். பாருங்க, இங்க வசனத்துல சொல்லப்பட்ட கனநித்திரையின் ஆவி என்று எழுதப்பட்டிருக்கிறது. கனநித்திரையின் ஆவி, எப்பொழுதும் தூங்கிக் கொண்டிருக்கிற ஒரு ஆவி. அருமையானே, இன்னைக்கு ஜெப ஆவி உண்டா அல்லது தூக்கத்தின் ஆவியினால் பீடிக்கப்பட்டிருக்கிறோமா? நாம் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒரு காரியம். நாம் ஜெபிக்கிறோமே, ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்கிறோமா? ஜெபத்தில் உறுதியாய் இருந்தால்தான் நாம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இன்றைக்கு ஜெபிக்கிறோம், கிடைக்கல, ஒரு வாரம் ஜெபிக்கிறோம், கிடைக்கல, அதோடு விட்டு விடுகிறோம். அப்படி அல்ல, பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் என்ன செய்ய வேண்டும்? ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த கானானிய ஸ்திரீ இயேசுவின் பின்னே போய் தன் மகளுக்காக கெஞ்சுகிறவளாய் காணப்பட்டார். அவர் வெறுமையாய் கடந்து போனார். சீஷர்கள் சொன்னார்கள், கூப்பிட்டு கொண்டே வருகிறாளே, ஆனாலும் ஆண்டவர் அவளுக்கு செவி கொடுக்கவில்லை. தொடர்ச்சியா இன்னும் சத்தமிட்டு கூப்பிடுகிறவளாய் காணப்பட்டார். அருமையானவர்களே, அதற்கு பிறகு இயேசு அவளுக்கு மகளுக்கு சுகத்தை கொடுத்ததை நாம் வேத வசனத்தின் மூலமாய் வாசிக்கும் போது அறிந்து கொள்கிறோம். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15:28 வசனத்தை வாசிப்போமா? இயேசுவுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக்கடவுது என்றால் அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். பாருங்கள், 23 வசனத்தை 22 வசனத்திலிருந்து வாசிப்போம். அப்பொழுது அந்த திசையில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டால். பாருங்கள், முதலாவது கூப்பிட ஆரம்பித்தால் அடுத்தது பாருங்க, 23 வசனம், அவளுக்கு பிரதியுத்தரமாக, பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவளை நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, தொடர்ச்சியாய் நம்ம என்ன செய்கிறாளே, கூப்பிடுகிறாளே, அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவள் என்ன செய்தாள்? 25 வசனம், அவள் வந்து ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். பாருங்கள், அவர் சொல்லி பார்த்தார், ஆனாலும் கேட்கவில்லை. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்று சொல்லி சொன்னார். அவர் பதில் சொல்கிறார், நல்லதாயா, நீ சொன்னது உண்மைதான், ஆனாலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளினாலே தின்னுமே. அந்த ஒரு துணிக்கை போதையா? எனக்கு நீங்க நிறைய கொடுக்க வேண்டாம், ஒரே ஒரு துணிக்கை மட்டும் கொடுத்தா போதும். இயேசு சொல்கிறார், ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது, நீ வேண்டிக் கொண்டபடியே உனக்கு ஆகக்கடவது என்றார். பெற்றுக் கொண்டாள் அவள். இன்னைக்கு விடாப்பிடியாய் ஜெபிக்கிற அனுபவம் நமக்குள்ளே உண்டா? பெற்றுக் கொள்ள வரைக்கும். ஐயா, எவ்வளவு வருஷமானாலும் சரி, நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை என்ன செய்கிறவர்? கேட்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அவர்களுடைய ஜெபத்தை கேட்கிறவர், என் ஜெபத்துக்கு பதில் தருகிற தெய்வம். நிச்சயமா நான் என்ன செய்வேன்? கேட்டுக்கொண்டே இருப்பேன். ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் ஜெபிக்கிறோம். நான் நடந்து கொண்டு போனாலும் ஆண்டவரே என்று சொல்லி உள்ளம் அவரோடு கூட பேசிக்கொண்டே இருக்க வேண்டும்.
ஒரு அனுபவம் நமக்குள்ளே ஒரு மாற்றத்தை கொண்டு வரட்டும். பிரியமானவர்களே, கன நித்திரையின் ஆவியை நாம் தவிர்த்து விட்டு நித்திரை இராதபடிக்கு நம்முடைய கண்கள் விழிப்பாயிருந்து கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற ஒரு ஜெப ஆவியை உடையவர்களாய் காணப்படுவோமாக. வசனத்தில் வாசிக்கிறோம், பர்த்திமேயு கூடனை குறித்து சீஷர்கள் அவர்களை என்ன செய்தார்கள்? அதட்டினார்கள், சத்தமிடாது என்று. ஆனாலும் அவன் முன்னிலும் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட ஆரம்பித்தான், ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று. கர்த்தர் அவனை அழைத்து வர சொன்னார். எவர்கள் அதட்டினார்களோ அவர்கள் போய் கூப்பிட்டு கொண்டு வந்தார்கள். அவன் எல்லாவற்றையும் உதறிவிட்டு, வஸ்திரத்தை எல்லாம் உதறிவிட்டு இயேசு இடத்துல வந்தான். ஐயா, அங்கதாயா விசுவாசம் இருக்கு. அங்கே இஸ்ரவேலிலே குருடனுக்கு வெண்வஸ்திரம் தரித்திருப்பார்கள். வெண்வஸ்திரம் தரித்து கையிலே ஒரு குச்சியோடு நிற்பான் என்று சொன்னால் அவன் குருடன் என்று யாவரும் அறிந்து கொள்வார்கள். அங்கே வசனத்தில் நாம் பார்க்கிறோம், இயேசு கூப்பிடுகிறார் என்று சொன்ன உடனே அவன் வஸ்திரத்தை எல்லாம் என்ன செய்து விட்டான்? களைந்து விட்டான். ஏன்? இனி அவரிடத்துல போன பிறகு இந்த வஸ்திரத்திற்கு என்ன இல்லை? வேலை இல்லை. இனி நான் குருடன் அல்ல, நான் பார்வையடைய போகிறேன் என்கிற விசுவாசத்தோடு கூடவே கலந்து போனான். இயேசு சொன்னார், பார்வை அடைவாயாக என்று சொல்லி அவன் கண்கள் திறக்கப்பட்டது. இந்த காலை வேளையில என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய ஜனமே, நாம் ஜெபிக்கிறது மட்டுமல்ல விசுவாசத்தோடு ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகி நீங்கள் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை என்ன செய்வீர்கள்? வெற்றி கொள்வீர்கள் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரே. நம்முடைய ஜெபம் விசுவாசம் உள்ள ஜெபம் தானா? சற்று கவனிப்போ. இந்த காலை வழியில மூன்று விதமான ஜெபங்களை குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படியாய் நான் விரும்புகிறேன். முதலாவது சங்கீதங்களின் புஸ்தகம் 51 நேராய் நம்முடைய வேதத்தை சற்றே திருப்பிக் கொள்வோம். 51 சங்கீதம், முதலாவது இரண்டாம் வசனத்திலிருந்து வாசிப்போம். என் அக்கிரமம் நீங்க, என் அக்கிரமம் நீங்க, முற்றிலும் கழுவி, என்னை முற்றிலும் கழுவி, என் பாவமறை என்னை சுத்திகரியும், என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது, தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து கண்களுக்கு முன்பாக உள்ளாங்கானதை நடப்பித்தேன், பேசும் போது நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உடைய பரிசுத்த விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். 7 வசனம், நீர் என்னை யூசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவே, என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் நான் வெண்மையாவேன். 9 வசனம், என் பாவங்களை பாராத பிடிக்கி உம்முடைய முகத்தை, நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்கள் எல்லாம் என்ன செய்யும்? நீக்கி அருளும். நல்ல கவனிப்போ. 51 சங்கீதத்தில் நான் சொல்வேன் என்று சொன்னால் 7 விதமான காரியங்கள் அடங்கி இருக்கிறது. நான் அதையெல்லாம் இன்றைக்கு சொல்ல விரும்பவில்லை. முதல் 3 காரியங்கள் நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது காரியம், அங்க வசனத்தில் தாவீது சொல்லும் போது சொல்லுகிறார், நான் தேவரீர் ஒருவருக்கே விரோதமாய் பாவம் செய்து முதல் கண்களுக்கு முன்பதாய் உள்ளாங்கானதை என்ன செய்தேன்? நடப்பித்தேன். நீ பேசும் போது உங்களுடைய நீதி விளங்கவும், நீ நியாயம் தீர்க்கும் போது உங்களுடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை என்ன செய்கிறேன்? அறிக்கையிடுகிறேன். முதல் காரியம், பாவத்திற்கு என்ன உண்டு? ஒரு நியாய தீர்ப்பு உண்டாயிருக்கிறது என்பதை அவன் அறிக்கையிடுகிறான். ஆண்டவரே, நான் பாவம் செய்து விட்டேன், இந்த பாவம் எப்படிப்பட்டது? நியாய தீர்ப்புக்கு ஏதுவானது. வேதவசனத்தில் நாம் வாசிக்கிறோமே, 1 தீமோத்தேயு 4 அதிகாரம்
ஐந்தாம் அதிகாரம் 24 நான் வாசிக்கும் போது வசனம் சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 5:24 சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாயிருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும். சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். அவர்களை என்ன செய்யும்? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் 3 விதமாக இருக்கிறது. பாவம் வீட்டு வாசல்படியில் என்ன செய்யும்? படுத்திருக்கும். பாவம் என்ன செய்யும்? நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும். நியாயம் பாவம் என்ன செய்யும்? பின்தொடரும். அப்படியானால் இந்த காலவெளியில நியாய தீர்ப்புக்கு ஏதுவான பாவம் செய்தே என்று சொல்லி சொல்லி அதை அறிக்கை செய்கிறவனாய் காணப்படுகிறார். ஆண்டவரே, நான் செய்த பாவத்திற்கு தண்டனை உண்டு, ஆனாலும் என்னை என்ன செய்யும்? தயவாய் மன்னியும். இன்னைக்கு அநேகர் நினைக்கிற காரியம், பாவம் செய்து விட்டால் தண்டனை வராது, பாவத்திற்கு ஒரு தண்டனை உண்டு. உலக பிரகாரமாக எத்தனையோ பேர் பாவம் செய்கிறார்கள், பொல்லாப்பை நடப்பிக்கிறார்கள். அவர் நினைக்கிறார் தங்களுக்கு யாதொரு தண்டனையும் யாரும் கண்டுபிடிக்கவில்லை நான் செய்த பாவத்தின். ஆனால் எல்லாவற்றையும் கவனிக்கிற ஒரு ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். தாவீது செய்த காரியம் யாருக்கும் தெரியாது, ஆனால் கர்த்தர் நாத்தான் தீர்க்கதரிசியின் மூலமாய் வந்ததை என்ன செய்கிறார்? உணர்த்தும் போதுதான் இந்த பாடலை பாடுகிறார். என்னுடைய பாவம் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருக்கிறது. முதல் உணர்வு நமக்கு தேவை. நான் கர்த்தருக்கு விரோதமாய் என்ன செய்தேன்? எந்த பாவம் செய்தாலும் சரி, நம்முடைய பாவம் கர்த்தருக்கு விரோதமான செய்கையாய் காணப்படுகிறது. அருமையானவர்களே, இரண்டாவது காரியம் அவன் சொல்லி ஜெபிக்கிறானே என்னவென்று, என்னை சுத்தி எறியும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் என்ன செய்வேன்? வெண்மையாவே. பாவ மன்னிப்புக்காக அவன் கெஞ்சுகிறவனாய் காணப்படுகிறத நாம் பார்க்கிறோம். என் பாவங்களை பாராத பிடிக்கும் முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை என்ன செய்யும்? நீக்கியருளும். ஒரு சுத்திகரிப்பு எனக்கு தேவை. பாவம் நியாய தீர்ப்புக்கு ஏதுவானது. ஆண்டவரே, என் பாவத்தை மன்னியும் என்று கெஞ்சுகிறார். மூன்றாவது, அதோடு கூட பாவம் மன்னிப்பிருக்கிறவன் என்னை சுத்திகரிய ஆண்டவரே. கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுகிறது? 1 யோவான் 7:7 வாசிக்கிற வேளையில, நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை என்ன செய்யும்? சுத்திகரிக்கும். பாவம் தன்னை விட்டு நீங்கும்படிக்கு அருமையான தாவீது கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறவனாய் காணப்படுகிறான். பாவ மன்னிப்பு எனக்கு தேவை, நான் சுத்திகரிக்கப்பட வேண்டும், நான் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறவனாய் காணப்படுகிறான். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆவி நமக்குள்ளே ஊற்றப்பட்டால் நலமாய் காணப்படும். அருமையானே, ஜான் வெஸ்லி அவர்கள் கர்த்தரிடத்தில் பல நாளாய் ஜெபித்தார்கள். ஆண்டவரே, எனக்குள்ளே ஒரு அக்னியை ஊற்றும். ஆண்டவரே, உம்முடைய பரலோகத்தில் அக்னி எனக்குள்ள இறங்கட்டும் என்று சொல்லி தேவன் அவரை அபிஷேகித்தார். அவர் கடந்து போன இடத்தில் எல்லாம் சுவிசேஷம் பிரசங்கிக்காதபடிக்கு ஜனங்களை பார்க்கும் போதே ஜனங்கள் பாவ உணர்வடைந்து கர்த்தரிடத்தில் மனம் திரும்பினார்கள் என்று சரித்திரங்கள் சாட்சி கொடுக்கிறது. இந்த காலை வழியில நான் வசனத்தை கேட்கிறோமே, நமக்கு கேட்கிற நமக்குள்ள உணர்வு உண்டாயிருக்கிறதா? அருமையானே, வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 17:16 வாசிக்கும் போது இப்படி வாசிக்கிறோம், பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படிக்கு தேவன் அவருடைய இருதயத்தினை செய்தார், திறந்தவிடினார். அவருடைய இருதயம் திறக்கப்பட்டது. பவுல் சொல்ல எல்லா காரியத்தையும் என்ன செய்தால்? கவனித்தால்.
அடுத்தபடியாக அவள் செய்த காரியம் என்ன தெரியுமா? ரட்சிப்புக்கு ஏதுவா உங்களை சமூகத்தை விட்டு என்ன செய்யாதிரும், புறம்பே தள்ளிவிடாதேயும். பாவம் செய்கிறவன் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு என்ன செய்யப்படுகிறான், தூரமாய் தள்ளப்படுகிறான் என்பதை அறிந்திருந்தான். கர்த்தருடைய சமூகத்தை ஆகினால் தான் வாஞ்சிக்கிறவனாய் காணப்பட்டான். இன்றைக்கு நம்முடைய ஜீவிதத்துல ஜெபிக்கிற ஆவி உண்டாயிருக்குமானால், முதலாவது பாவ மன்னிப்புக்காக, நம்முடைய பரிசுத்தமாகுதலுக்காக நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுவோம். வேத வசனத்தை பாருங்கள், உங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறேன். பரிசுத்த ரோமருக்கு எழுதின நிருபம், பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் வாசிப்போமா. ஆறாம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய என்னவாய் இருக்கிறது, பரலோக ராஜ்யமாய் காணப்படுகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதினாலே நமக்கு கிடைப்பற காரியம் என்ன? பரிசுத்தமாகுதல். வசனத்துல வாசிக்கிறோம், பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன், பரலோகத்துக்குள்ள அவை கொண்டு போகிறது, ஆயத்தப்படுத்துகிறது. அப்ப முதலாவது நாம் ஜெபிக்க வேண்டிய ஜெபம் எதற்கு? பாவ மன்னிப்புக்கும் பரிசுத்தமாகுதலுக்கும் ஜெபிக்க வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். இரண்டாவது ஒரு ஜெபத்தை குறித்து உங்களுக்கு சொல்லுகிறேன், வாசிப்போம். 1 4 அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். 1 4 அதிகாரம் 10வது வசனம், யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி, உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை அல்லேலூயா. யாபேசை குறித்து கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது, யாபேஸ் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். எதற்கு ஜெபம்? கர்த்தர் தன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கு ஜெபிக்கிறான். அடுத்தது அவன் சொல்லும் போது சொல்கிறான், அந்த ஆசீர்வாதத்தில் என்ன இருக்க வேண்டும்? என் எல்லை பெரிதாய் மாற வேண்டும். அடுத்தது வசனத்தில் சொல்கிறான், உங்களுடைய கரம் என்னோடு கூட இருக்க வேண்டையா. அடுத்தது சொல்கிறான், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை தீங்குக்கு விலக்கி காத்தருளும். ஒரு சிறிய ஜெபம் தான், ஆனால் இதற்குள்ள ஏராளமான காரியங்கள் அடங்கி இருக்கிறது. நன்றாய் கவனிப்போம். அவர் முதலாவது தன்னை ஆசீர்வதிக்கிறவர் யார் என்று அறிந்திருந்தான், அவர் எப்படிப்பட்டவர் என்று அறிந்திருந்தான். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 1வது வசனம் சொல்கிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். பாருங்கள், இவன் அறிந்திருந்த காரியம் என்ன? கர்த்தர் இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறவர், அது அவருக்கு எப்படிப்பட்டது? பிரியமான காரியம், விருப்பமான காரியம் என்ன? என்னை அவர் ஆசீர்வதிப்பது. அதை அறிந்து கொண்டார். தன் முற்பிதாக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதை எல்லாம் அறிந்து வைத்திருந்தான் யாபேஸ். ஆயினா தான் ஜெபிக்கிறான் தைரியமாய், தேவரீர் என்னை என்ன செய்து ஆசீர்வதித்து, என் முற்பிதாவாய் ஆபிரகாமை ஆசீர்வதித்தவரே, என் முற்பிதாவாய் ஈசாக்கு 100 மடங்கு ஆசீர்வதித்தவரே, என் முற்பிதாவாய் யாக்கோபை 2 பரிவாரங்களினால் ஆசீர்வதித்தவரே, என்னையும் என்ன செய்யும்? ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த காலை வேளையில என்னை கேட்கிற கர்த்தருடைய ஜனமே, அவர்தான் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அவர் அல்லாதபடிக்கு வேற யாராலும் ஆசீர்வாதம் நமக்கு வரவே வராது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் என்று ஆமோதிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தவர்கள் இல்லையே சொல்லுவோமா? கர்த்தரால் ஆசீர்வாதம் வர வேண்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே
ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட அவர் என்ன செய்யார்? வேதனையை கூட்டார். ஐஸ்வர்யமும் கனமும் கர்த்தராலே வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, கர்த்தருடைய வலதுகரத்தில் ஐஸ்வர்யம் உண்டு, ஆசீர்வாதங்கள் உண்டு. அவர் தான் இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், மனுக்குலத்தையும் என்ன செய்கிறவர், ஆசீர்வதிக்கிறவர் என்று நன்றாய் அறிந்திருந்தார். இன்றைக்கு ஆசீர்வதிக்கிறவரை விட்டுவிட்டு வேறு காரியங்களை நாம் பார்க்கிறவர்களாய் இருக்கிறோம். எதன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட முடியும், எந்த வகையிலே நாம் பெரிய ஆளாய் மாற முடியும் என்று அநேகர் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஐயா, கர்த்தரை விட்டால் வேறு யாரும் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. அவரிடத்திலிருந்தான் நமக்கு ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் வர வேண்டும். ஆசீர்வதிக்கிறவரை பிடித்துக் கொள்வோம். இதுவரைக்கும் ஐயா அவர் ஆசீர்வதிக்க வரைக்கும் பிடித்துக் கொள்வோம். ஒரு ராத்திரி வேளை முழுவதும் யாப்போக்கு நதிக்கரையிலே எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தி விட்டு இக்கரையிலே தேவனோடு போராடுகிறான் ஒரு மனுஷன். கர்த்தர் சொல்லுகிறார், என்னை போக விடு, பொழுது விடுகிறது. அப்படியானால் ராமுழுவதோட காலை பிடித்துக் கொண்டு கெஞ்சி கொண்டிருக்கிறான். அவர் நான் போகிறேன் என்று சொல்கிறார், விடமாட்டேன் என்று உறுதியாய் பிடித்துக் கொண்டிருக்கிறார். என்னை விட்டாலொழியே உமை, என்னை ஆசீர்வதித்தாலொழியே நான் உண்மை விடுக போறதில்லையா. அது எண்ணத்தை காட்டுகிறது, உறுதியை காட்டுகிறது. இன்னைக்கு நம்மிடத்தில் அந்த உறுதி தன்மைதான் இல்லை. இன்னைக்கு ஜெபிக்கிறோம், ஆண்டவரே என் பலவீனம் மாற வேண்டும். அடுத்த நாள் மறந்துடுவோம், மூணாவது நாள் மறுபடியும் ஞாபகம் வரும், ஆண்டவரே என் பலவீனம் மாறணும். எதுவரைக்கும் ஜெபிக்க வேண்டும்? என் பலவீனம் மாறு வரைக்கும், என் சுகவீனங்கள் நீங்கு வரைக்கும், கர்த்தரனை ஆசீர்வதிக்க வரைக்கும். ஆண்டவரே நீ சொல்லி ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லி, எனக்கு இந்த ஆசீர்வாதம் தேவை ஆண்டவரே, இவைகளை தாரும். விடாப்படியா யாக்கோபை போல பிடித்து கெஞ்சுவோமாக. இந்த யாபேசு கர்த்தரை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதியும் என்று கர்த்தரிடத்தில் கெஞ்சுகிறார். அருமையானுள்ளே, கர்த்தர் சகல ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அவனுக்கு தெரியும், முற்பிதாக்களின் தேவன் கீழே இருந்து மேலே உயர்த்தி வைத்து அழகு பார்க்கிறவர் என்று சொல்லி, சிறையிலிருந்து சிம்மாசனத்தில் கொண்டு போய் வைத்து அவனை அழகு பார்க்கிறவர் என்று தெரியும். அந்த ஆசீர்வாதம் கர்த்தராலே மாத்திரமே வரும் என்று அவன் அறிந்திருந்தார். இன்னைக்கு நாம் ஆசீர்வதிக்கிறவரை நோக்கி பார்க்கிறோமா? அவரை பார்த்து விடாப்படியாய் கேட்கிறோமா? யாபேஸ் ஜெபிக்கிறான், தேவரீர் என்னை ஆசீர்வதியும், என் எல்லை என்ன செய்யட்டும், ஆண்டவரே என்லார்ஜ் மை பவுண்டரிஸ், என் எல்லை பெரிதாகட்டும் ஆண்டவரே, நான் ஒரு குறுகின வட்டத்துக்குள்ள காணப்படுகிறேன், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை விரிவடையட்டும் ஜெபிக்கிறோமா? அடுத்தது சொல்கிறார், தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு அதற்கு என்ன என்ன செய்யும், விலக்கி காத்தரணும். அதற்கு என்ன தேவை தெரியுமா? உமது கரம் என்னோடு இருக்க வேண்டும். உம்முடைய கரம் என்னோடு இருக்குமானால் தீங்கு என்ன செய்யாது, துக்கப்படுத்தவே படுத்தாதையா. நெகேமியாவும் எஸ்ராவும் கர்த்தருடைய கரம் தங்களோடு இருக்க வேண்டும் என்று உபவாசித்து ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். நன்றாய் அறிந்திருந்தவன் இப்போ ஜெபிக்கிறான், உம்முடைய கரம் என்னோடு கூட என்ன செய்யட்டும், இருக்கட்டும். உம்முடைய கரம் தான் உயர்த்த முடியாதவரே, உம்முடைய கரம் தான் மேலாக்க முடியும். வாழல்ல தலையாய் மாற்றுகிற கர்த்தருடைய கரம், ஏற்ற காலத்துல அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவரை பலத்த கரத்துக்குள்ள செய்யுங்கள், அடங்கியுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுடைய கரம் தான் நீ ஆசீர்வதிக்க வேண்டும் ஐயா. உங்களுடைய கரம் என்னோடு இருந்தால் தீங்கு என்னை ஒரு நாளும் என்ன செய்யாது, துக்கப்படுத்தாது. ஜெபித்தால் வசனம், அதனுடைய விளைவு என்ன? அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு என்ன செய்தார், அருளினார்.
இன்னைக்கு நாம் சோர்ந்து போறளாய் காணப்படுகிறோம். சில நாட்கள் ஜெபிக்கிறோம், கர்த்தர் செய்ய மாட்டார், அவனுக்கு தான் செய்வார், நமக்கெல்லாம் செய்ய மாட்டார். அவங்களுக்கெல்லாம் மாப்பிள்ளையா வருது, சீக்கிரம் கல்யாணம் பண்ணி போயிடுறாங்க, எனக்கு மாப்பிள்ளையும் வரமாட்டேன்னு, ஒரு வயல் வரமாட்டேங்கிறான். வேண்டாம், என்னது கல்யாணம் வேணும் வேணும்னு ஜெபம் பண்ணுறாங்க, திடீர்னு என்ன செய்கிறாங்க, வேண்டாண்டவரே நான் இப்படியே இருந்துக்கிறேன், என் வாழ்க்கை இப்படியே இருந்துட்டு போகுது. எனக்கு என்ன, அப்படி அல்ல, தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். நமக்குரிய துணையை கர்த்தர் ஏற்கனவே என்ன செய்திருக்கிறார், ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். கண்டுபிடிக்க வேண்டியதுதான் காரியம். ஜெபிப்போமானால் கர்த்தர் எல்லாவற்றையும் செய்கிறவர். நன்றை கவனிங்க, ஆபிரகாமினாலே அனுப்பப்பட்ட எலியேசர் ஜெபிக்கிறார், ஆண்டவரே என் எஜமானாகிய ஆபிரகாமுடைய குமாரனுக்கு ஏற்ற ஒரு பெண்ணை என்ன செய்யும், தாரும். நடந்து போறார், கர்த்தருடைய வசனத்துல நான் வாசிக்கிறோம், கண்டுபிடித்து விட்டார். அவன் ஜெபத்துக்கு என்ன வந்தது, பதில் வந்தது. துறவண்டியில நின்று கொண்டு ஜெபிக்கிறான், ஆண்டவரே இங்க வருகிற பெண்களிடத்துல நான் என்ன செய்வேன், தண்ணீர் கேட்பேன். யார் எனக்கு தண்ணீர் கொடுக்கிறார்களோ, என் ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் வார்க்கிறார்களோ, அவள்தான் என் எஜமானுக்கு ஏற்ற துணை. ஒரு பொறுத்துணையோடு ஜெபிக்கிறார், நிபந்தனையோடு கூட. ரெபேக்கால் குளத்தை தூக்கி கொண்டு வருகிறார், தண்ணீரை முன்பு வேலை வரும்போது கேட்கிறார், குடிப்பதற்கு தண்ணீர் கொடும் என்று. அவள் சொல்லுகிறார், சொல்லி வைத்தது போல குடியும் என் ஆண்டவனே, நீ குடியும், உம்முடைய ஒட்டகங்களுக்கு என்ன செய்வேன், நான் மொண்டு வார்ப்பேன். பணிவிடையின் ஆவி அவளுக்குள்ளே காணப்பட்டது. இப்பொழுது எலியேசருடைய ஜபம் என்ன செய்தது, நிறைவேறி விட்டது. கர்த்தர் ஜபத்துக்கு பதில் தந்து விட்டார். ஆகினால் தான் சொல்லுகிறார், இந்த காரியம் கர்த்தராலே செய்தது வந்தது. நான் எப்படி விரும்பினாலோ அப்படி கர்த்தர் காரியத்தை கைகூடி வரப்படி இருக்கிறார். அருமையானவர்களே, ஒவ்வொரு காரியத்திற்கு நான் சொல்வேன், நான் எப்படி ஜெபிக்கிறோம். யாபேஸ் ஜபத்திற்கு பதிலை பெற்றுக் கொண்டார். நம்முடைய ஆண்டவர் ஜபத்துக்கு என்ன செய்கிறவர், பதில் தருகிறோம். இந்த காலை வெளியில வசனத்தை கேட்டோம், 65வது சங்கீதத்துல, ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்திலே வருவார். ஜபத்தை கேட்கிற ஒரு தெய்வம் நம்முடைய தேவன் தாயா. நம்முடைய தேவனை போல ஜபத்தை கேட்கிறவரும் பதில் கொடுக்கிற தெய்வமும் வேற யாரும் இல்லை இந்த உலகத்திலே. உங்களுடைய ஜபத்தை கேட்கும்படிக்கு, கவனித்து கேட்கும்படிக்கு அவர் விரும்புகிறார். எத்தனையோ பேருடைய ஜபங்களை நான் பார்க்க முடியும் வேதத்துல. மூன்றாவது காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கும்படியாய் நான் விரும்புகிறேன். மூன்றாவது, ஒரு ஜப ஆவி நமக்குள்ளே தேவையாயிருக்கிறது. முதலாவது நாம் பார்த்தோம் அருமையான யாரை குறித்து, தாவீது பாவ மன்னிப்புக்காய் ஜெபித்த ஜெபத்தை குறித்து பார்த்தோம். இரண்டாவது, யாபேசுடைய ஜெபம் கர்த்தத்தனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டதை நாம் வாசித்தோம். மூன்றாவது ஒரு ஜெபம், எப்படிப்பட்ட ஜெபம் வாசிப்போம். அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகம், அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகம் வாசிப்போமா. 4வது அதிகாரம், 4வது அதிகாரம், 29வது வசனத்திலிருந்து வாசிப்போம். இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து, பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து, பிடியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி, உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி,
அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். இங்க மூன்றாவது ஒரு ஜெபம், சபையார் ஜெபிக்கிற ஒரு ஜெபமாய் காணப்படுகிறது. ஏன் சபையார் ஜெபித்தார்கள்? வசனத்தில் நான் வாசிக்கும் போது அதை புரிந்து கொள்ள முடியும். வாசிப்போமா? அங்கே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 16-17 வசனங்களை வாசிப்போம். எருசலேமில் வாசம் பண்ணுகிற எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி வெளியரங்கமான அற்புதம் இவர்களால் செய்யப்பட்டது. அதை நாம் இல்லை என்று சொல்லக்கூடாது. ஆகிலும் இது அதிகமாய் ஜனத்துக்குள்ளே பரம்பாதபடிக்கு இது முதல் ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லிக் கொண்டு அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அவர்களுக்கு என்ன செய்தார்கள்? கட்டளையிட்டார்கள். எந்த நாமத்தை குறித்து? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் என்ன செய்யக்கூடாது? பேசவும் போதிக்கவும் கூடாது என்று உறுதியாய் கட்டளையிட்டார்கள். ஆசாரியரும் பிரதான ஆசாரியரும் மற்றும் மூப்பராகிய சங்கத்தார் எல்லாரும் இப்படி சொல்லியிருக்கிறார். யாரிடத்துல? பேதுருவும் மற்ற சீஷரிடத்துல எப்படி சொன்னார்கள்? நன்றாய் கவனியுங்கள். நெருக்கடியான சூழ்நிலைகள் இந்த நாட்களிலே காணப்படுகிறது. எல்லா இடங்களிலும் இந்தியா முழுவதும் நெருக்கடியான ஒரு சூழ்நிலை. நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு இந்த காலை வழியில சொல்லும்படியாய் விரும்புகிறேன், ஜெபிப்பதற்காக சொல்ல விரும்புகிறேன். நமக்குள்ள ஒரு வைராக்கியம் எழும்பணும்யா. பெலிஸ்தராகிய கோலியாத் என்ன செய்தான் தெரியுமா? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளின் கர்த்தரின் நாமத்தை என்ன செய்தார்? அவன் நிந்திக்கிறவனாய் காணப்பட்டார். இயேசு என்கிற நாமத்தை பிசாசு என்று சொல்கிறாரே. நமக்குள்ள ஒரு வைராக்கியம் எழும்ப வேண்டாமா? இந்த காலையில் அதற்காய் ஜெபிக்க வேண்டியது நம்ம விழுந்த கடமை. அருமையானே, ஒரே ஒரு கல் தாவீதுடைய வைராக்கியம். ஜீவனுள்ள தேவனை என்ன செய்தானே? நிந்தித்தானே. கர்த்தருடைய நாமத்தை நிந்திக்கிறவன் கல்லெறிந்து என்ன செய்யப்பட வேண்டும்? கொல்லப்பட வேண்டும் என்பது தேவனுடைய நியதியாய் நியாய பிரமாணமாய் காணப்படுகிறது. கல்லெறிந்தான், கொன்று போட்டான். இந்த காலையிலே தேவனுடைய வல்லமை எந்த மனுஷாமிதமாய் கிரியை செய்தானோ அவன் மேல் இறங்கி அவன் ரட்சிக்கப்பட வேண்டும், இல்லாவிட்டால் பட்சிக்கப்பட வேண்டும். தேவன் கிரியை செய்ய வேண்டியது அவசியம். இயேசு யார் என்பதை இந்தியா என்ன செய்ய வேண்டும்? கண்டுகொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. யாராயிருந்தாலும், உயர் பதவியிலே உட்கார்ந்திருக்கிற யாராயிருந்தாலும், இயேசு இன்னாரென்றும் எப்படிப்பட்டவர் என்றும் என்ன செய்ய வேண்டும்? அறிந்து அவருக்கு முன்பதாய் பயந்து நடக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. பாபிலோன் தேசத்தை அரசாண்டானே நேபுகாத்நேச்சார் அவன் சொல்லுகிறார். தானியேல் தேவனுக்கு முன்பதாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று சொல்லி கட்டளையிடுகிறேன் என்னாலே என்று சொல்லி சொன்னார். இன்னைக்கு ஒரு பயமும் நடுக்கமும் தேசத்தின் தலைவர்களையும் தேசத்தையும் நடுங்கி பிடிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஜெபிக்கிறோமா? ஐயா, நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்குது? நமக்காக மட்டும் ஜெபிக்கிறோம், தேசத்திற்காய் ஜெபிக்கிறோமா? நேற்று தினத்திலே தான் இந்த காரியங்கள் வெளியே வந்தது. இந்த காரியத்தை அறிந்தவுடனே நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே சந்தியும் ஜெபிப்போமா? பரலோகத்தின் கர்த்தரை நோக்கி நமக்குள் ஒரு வைராக்கியம் எழும்பட்டும்.
தேசம் இயேசுவின் தேசமாய் மாற வேண்டும். இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். நாம் மௌனமாயிருப்போமானால் இது மௌனமாயிருக்கிற காலம் அல்ல. நாம் மௌனமாயிருப்போமானால் ரட்சிப்பும் சகாயமும் வேறே ஒரு இடத்திலிருந்து எழும்புகிறதாய் காணப்படும். நான் ஒன்று ரெண்டு சாட்சியில மட்டும் சொல்லி நான் இந்த ஜபத்தின் காரியத்தை நான் முடிக்க விரும்புகிறேன். கடந்த புதன்கிழமை ஒருவர் பஞ்சாப் தேச பஞ்சாபிலே இருந்து கடந்து வந்து ஒரு சாட்சி ஒரு போதேறு விதமாய் சொன்னார். அவர் ஊழியர் செய்கிற இடத்திற்கு பக்கத்தில் ஒரு அடுத்த தெரு, அந்த தெருவில் ஒரு சகோதரி நன்றாய் படித்தவள் நன்றாயிருந்தவள் திடீரென்று வியாதி படுக்கையானால். பஞ்சாபிய ஸ்திரீ, சீக்கிய வம்சத்தை சேர்ந்தவள். அவள் எல்லா இடத்திற்கும் போனார்கள், எங்கும் சுகம் கிடைக்கவில்லை. அவள் சாப்பிட மறுத்து ஒவ்வொரு நாளும் புலம்பிக் கொண்டு மரணப்படுக்கையிலே காணப்பட்டாள். அந்த வீட்டார் அவள் செத்தாலும் பரவாயில்லை, இப்படியே சாகட்டும் என்று விட்டு விட்டார்கள். அப்பொழுதுதான் அந்த பிள்ளை இப்பிதமாய் வியாதியாயிருக்கிறாள் என்று கேள்விப்பட்டு இந்த நான் சொன்ன அந்த புலசிங்காருடைய சபையிலிருந்து சில பெண்கள் போய் அவருடைய வீட்டாரை பார்த்து கேட்டிருக்கிறார்கள், அம்மா உங்களோட மகள் சுவீனமாயிருக்கிறாள் என்று கேள்விப்பட்டோம். நாங்கள் ஜெபிக்க முடியாய் வந்திருக்கிறோம், நாங்கள் பார்த்து ஜெபிக்க எங்களுக்கு தருணம் கொடுப்பாயா என்று கேட்டார்கள். அதற்கு அந்த பெண் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நாங்கள் சீக்கியர்கள், நாங்கள் குருத்துவாராவில் போய்தான் அங்கே எங்களுடைய தெய்வத்தை மன்றாடுவோம். அவளுக்கு சுகம் கிடைக்கவில்லை இதுவரைக்கும், நாங்கள் மன்றாடியும் அவள் செத்தாலும் பரவாயில்லை, இப்படியே சாகட்டும் என்று சொல்லிவிட்டார். மறுபடியும் கெஞ்சினார்கள், அம்மா உன்னோட மகளுக்கு ஆண்டவரா இயேசு கிறிஸ்து சுகம் தருவார். இந்த தாயார் அவளை விளட்டி விட்டார்கள், போய்விட்டார்கள் இவர்கள். முதலாவது, ரெண்டாவது சில நாள் ரெண்டு மூணு தினங்கள் கழித்து மறுபடியும் போனார்கள், அம்மா வேற ஒன்றும் செய்ய வேண்டாம், நாங்கள் பார்த்து ஜெபிக்கிறோம். அதற்கு அந்த தாயார் சொன்னார், அப்படியா மறுபடியும் வருகிறார்கள் என்று சொல்லி அவள் சொன்ன ஒரு காரியம், வீட்டுக்குள்ளே நான் விடமாட்டேன் அவளை பார்க்கிறதுக்கு, இங்கே தெருவிலே நின்று ஜெபம் பண்ணிட்டு போயிருங்க. தெருவிலேயே நின்று அந்த பெண்கள் கைகளை உயர்த்தி ஆண்டவரே அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற பெண்ணை சுகமாக்கும் ஆண்டவரே, இவ்வளவுதான் ஜெபம் பண்ணார்கள், போய்விட்டார்கள். இவர்கள் போய் ஜெப வீட்டுக்குள்ளே போய் அங்கே ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். பின்னே இந்த சீக்கிய ஸ்திரீ வீட்டுக்குள்ளே ஓடி போய் பார்த்தவள், அந்த மகள் அன்றைக்குதான் எழுந்திருந்து உட்கார்ந்து இருக்கிறார். ஜெபத்தினுடைய பலன் பாருங்கள். எழுந்து உட்கார்ந்து தன் தாயாரை பார்த்து கேட்டாராம், எனக்கு ஏதாவது சாப்பிடக்கூடும் என்று சொல்லி. உடனடியாக அவள் செய்த காரியம் என்ன தெரியுமா? அவளுக்கு ஆகாரம் கொடுக்காதபடிக்கு நேரா இந்த ஜெப வீட்டுக்கு ஓடி போனாள். ஜெபித்த அந்த ஸ்திரீகளை பார்த்து சொன்னால், வாருங்கள் வாருங்கள், என் வீட்டிலே வந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். தெருவில் இருந்து ஜெபம் பண்ணினவர்கள் மறுபடியும் வந்தார்கள். பெண் உட்கார்ந்து கொண்டிருக்க பார்த்தார்கள், எழுந்து மறுபடியும் ஜெபித்தார்கள். அவள் எழுந்து நடக்க ஆரம்பித்து விட்டார். குடும்பமா எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய ஆலயத்தில் இன்றைக்கு கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். அந்த குருத்துவாரால் என்ன செய்து விட்டார்கள் தெரியுமா? இந்த குடும்பத்தை நம்முடைய ஐக்கியத்திலிருந்து தள்ளிவிட்டோம் என்று சொன்னார்கள். அந்த ஸ்திரீ அந்த பெண் சொன்னாலாம், யார் என்னை தள்ளிவிட்டாலும் என்னை தேடி வந்து என்னை சுகமாக்கிற இயேசு எனக்கு போதும். இந்த காலை ஒளியில் அருமையான தேவச்சரமே, எத்தனை பேர் நம்மை சுற்றிலும் காணப்படுகிறவர்கள் உண்டு. ஜபம் பெரிய மாற்றத்தை என்ன செய்யும்? கொண்டு வருகிறதாய் காணப்படும். நாம் ஜெபிக்கிறோமா? இங்கே ஜெபித்தவர்கள் ஜெபித்த காரியம் என்ன தெரியுமா? வசனத்தை நான் உங்களுக்கு சுட்டி காண்பித்து முடிக்க விரும்புகிறேன். நான்காம் அதிகாரம் 30வது வசனத்தை நாம் வாசித்தோம், நம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படிக்கு. பாருங்கள், மூன்றே மூன்று காரியங்கள் அவள் ஜெபித்த ஜபத்தில் அடங்கி இருக்கிறது. என்ன ஜபம்? வசனத்தில் வாசிக்கிறோம், பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படிக்கு செய்து. முதல் அற்புதமும் அடையாளமும் நடக்க வேண்டும். அடுத்தது
பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை என்ன செய்யும்? நீட்டும். ஆண்டவரே, மூணாவது காரியம் என்ன? உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்ல அவர்களுக்கு என்ன செய்யும்? அனுக்கிரகம் செய்யும். இந்த மூன்றே வார்த்தை தான் வசனம் சொல்லுகிறது. அடுத்த வசனம் 31வது வசனம், அவர்கள் ஜெபம் பண்ணின போது கூடியிருந்த இடம் நாம் ஜெபித்தால் வீடு அசையும், நாம் ஜெபித்தால் சபை அசையும், நாம் ஜெபித்தால் தேசம் என்ன செய்யும்? அசையும். சிங்காசனத்தை ஆட்டுகிறவர் கர்த்தர். நன்றாய் கவனிப்போம். பவுலும் சீலாவும் சாமத்தில் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தார்கள். அவர் கர்த்தரை துதித்து பாட ஆரம்பித்த போது சிறைச்சாலையில் அஸ்தி பாருங்கள் குலுங்கும்படிக்கு, பூமி குலுங்கும்படிக்கு கர்த்தர் செய்தார். இன்னைக்கு நினைத்திருக்கிறார்கள் நம்முடைய சிங்காசனம் எல்லாம் பெர்மனன்ட் என்று சொல்லி. இல்லை இல்லையா, எல்லா சிங்காசனத்தையும் அசையப்படுகிற கர்த்தர் நம்முடைய கர்த்தராய் காணப்படுகிறார். அவர் அசைப்பார், அவளை கவிழ்த்து போடுவார், அவளை முற்றிலும் செய்கிறவராய் காணப்படுவார். கத்தரவர்கள் செய்கிறவர் வெட்கப்படுத்துகிறவராய் காணப்படுகிறவர். இந்த காலைவெளியில நம்முடைய ஜபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஜபாவி நமக்குள்ளே உண்டா? எல்லாரும் எழுந்திருப்போம், கத்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, ஒரு ஜபாவிய எங்களுக்குள்ள ஊற்று ஐயா. பாவ மன்னிப்புக்காய் ஜெபித்த தாவீதின் ஜெபம், ஆசீர்வாதத்திற்காய் ஜெபித்த யாபேசின் ஜெபம், கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய வேண்டும் என்று ஜெபித்த சபையாரின் ஜெபம். கர்த்தருடைய மக்களே, நமக்குள்ள ஒரு ஜெபாவி ஊற்றப்படட்டும், பற்ற வைக்கப்படட்டும். பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிறார், நீ அனல் முட்டி எழுப்பப்பட வேண்டும் என்று சொல்லி. அனல் இருக்கிறது, ஆனால் சாம்பல் படிந்திருக்கிறது. ஜெபாவி இன்றைக்கு காலவெளியிலே தட்டி எழுப்பப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒரு ஜெபாவி நமக்குள்ளே வருமானால் தேசம் கர்த்தருடைய வசமாய் மாறும். நாம் ஜபிக்கிறவர்களாய் காணப்படுவோமானால் நம்முடைய குடும்பத்தில் கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய முடியும். தேவன் பெரியவர் ஐயா, தேவன் பலத்த கிரியைகள் செய்ய போதுமானவராய் இருக்கிறார். ஜபிக்கிறோமா? ஆண்டவரே, எனக்குள்ள ஒரு ஜபாவிய ஊற்றும் என்று எல்லாரும் வாயை திறந்து கேட்போமா? எனக்குள்ள ஒரு ஜபாவி ஊற்று ஐயா, நான் ஜபிக்கும்படியா எனக்கு உதவி செய்யும். எல்லா சந்தர்ப்பத்திலும் ஜபிக்க எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே. ஒரு ஜபத்தின் ஆவியை எனக்குள்ளே ஊற்றோ, என்னை அறல் மூட்டி எழுப்பிவிடு ஆண்டவரே. நான் ஜபிக்கிறவனாய் ஜபிக்கிறவளாய் மாற எனக்கு உதவி செய்யும். என் வாழ்க்கையே ஜப வாழ்க்கையாய் மாறட்டு ஆண்டவரே. ஜபிப்போமா? ஒரு வாஞ்சை நமக்குள்ளே வேண்டாமா? தேசம் இருக்கிற நிலைமையை பார்த்து நமக்குள்ளே ஒரு வைராக்கியம் எழும்ப வேண்டாமா? ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தை சந்தி ஐயா, எங்களுடைய தேசத்தை சந்திய மாட்டவரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர்கள் அவருடைய சிங்காசனங்களை அசைய பண்ணுவீராக. கர்த்தர் கிரியை செய்யும். உடைய நாமத்தை தூஷிக்கிறார்களே, உடைய நாமத்தை தூஷிக்கிறவர்களுக்கு விரோதமாய் கர்த்தர் எழுந்தோ கிரிய செய்ய மாண்டவரே. இந்த காலையில் நம்முடைய ஜபாவி பற்றி எறிகிற ஒரு ஜபாவியாய் மாறட்டும். நமக்குள்ளே மட்டுமல்ல, எல்லாருக்குள்ள அந்த ஜபாவி பற்றத்தக்கதாய் கர்த்தர் கிரிய செய்யட்டும். பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் பரிசுத்த சன்னிதானத்தில் கூடி வந்து உம்மை தொழுது கொள்ள எங்களுக்கு நீர் பாராட்டி இறக்கங்களுக்கு ஆய் ஜெபிக்கிற ஐயா. கத்தாவே, நித்திரை மயக்கத்தின் ஆவியாய் காணப்பட்ட கத்தாவே, நாதாசீஷருடைய அனுபவத்தை குறித்து நாங்கள் இந்த காலைவெளியிலே கேட்டோம். எங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு நித்திரை மயக்கத்தின் ஆவி எடுத்து போட்டு ஜபத்தின் ஆவியினால் எங்களை நிறைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களாய் மாற உதவி செய்யும். எங்களுடைய குடும்பத்திற்காய் மாத்திரமல்ல,
ஆண்டவரே எங்கட சபைக்காய் மட்டுமல்ல, எங்கட பட்டணத்திற்காய் மட்டுமல்ல, முழு உலகத்திற்காயும் தேசத்திற்காயும் ஜெபிக்கிறவர்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. எங்களை முழங்கால்கள் இன்னும் முடக்கப்பட உதவி செய்யும் ஜபாவில் எங்களுக்குள்ளே பற்றி எறியிட்டு ஆண்டவரே. உன கிருபை வெளிப்படட்டும், தேசத்தை சந்தியும் ரட்சியும். தாவீதுடைய ஜபத்தை போல பாவறிக்கைக்காய் ஜெபிக்க, பரிசுத்தமாவதற்காய் ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யும். நாமத்தில் பிதாவே. Thank you.